ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிருஷ்ணபகடம்னு உங்களுக்கு கிருஷ்ணன் ஸோ வெரி குட் ஆஃப்டர்நூன் டு ஆல் ஸோ இந்த வீடியோ பதிவில் ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் லைவில் வந்து இந்த கொஷ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ இதுக்கு நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ பதிவு போடணுன்றே நினச்சிட்டு இருந்தேன் ஸோ அதுக்கான டைம் வந்து கிடைக்கல ஸோ இப்போ இதுக்கான வீடியோ பதிவு நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ அதிகாலையில் எழுபது பற்றி அதை சம்பந்தமாகவும் ஒரு வீடியோ பதிவு ப்ளஸ் வந்து பார்த்தினா டைம் மேனேஜ்மெண்ட் ஓகேவா படிக்கிறதுக்கு உண்டான டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி நம்ம பண்ணி படிக்கிறது ஓகேவா வரும் காலகட்டத்தில் ஸோ என்னென்ன நாள் வந்து எப்படி நம்ம வந்து டைம் வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம் ஸோ வேலைக்கு போகிறவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க ஃபுல் டைமாக படிக்கிறவங்க எப்படி வந்து டைம் வந்து யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோ பதிவில் ஒரு ஓவராக வந்து பார்த்தோன்னா ஒரு வீடியோ பதிவு நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தினா அதிகாலையில் எழுவது எப்படி அப்படின்ற ஒரு டாபிக் ரிலேட்டடாக அதிகாலையில் எழுபதுன்னா இப்போ மார்னிங் வந்து இயர்லி மார்னிங் எந்திரிச்சி படிக்கிறதுங்கிறது நிறைய பேர் சொல்லுவாங்க படிக்கிறதுனாலே இயர்லி மார்னிங் எந்திரிச்சு படிச்சிங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மைண்டு அப்படிங்க சொல்லுவாங்க ஸோ ஓகே அது உண்மை தான் அது வந்து ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் போயிட்டு வந்து படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இயர்லி மார்னிங் நீங்கள் எந்திரிச்சிருவீங்க ஸோ ஜாப் போயிட்டு வரவங்க கூட கொஞ்சம் எந்திரிக்கிறதுக்கு சிரமமாக தான் இருக்கும் பட் ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இயர்லி மார்னிங் எந்திரிச்சிருவீங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேங்களா ஏங்க சார் குழந்தை இல்லாதவங்க வந்து காலையில் எந்திரிக்க மாட்டாங்களா அப்படின்னா அது உங்களுக்கே ஆன்சர் தெரியும் ஸோ கொஞ்சம் உங்களுக்கு கமிட்மெண்ட் இல்லாதனால கொஞ்சம் வந்து தூங்கலாம் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மனசு சொல்லும் பட் மற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை இருக்கிறவங்க மார்னிங் எந்திரிச்சி நம்மளால் படிக்க முடியாது ஆனால் நாளைக்கு கொஞ்சம் இயர்லி மார்னிங் எழுந்திரிச்சி படிக்கலாம் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் ஒர்க்கு அது இதுன்ட்டு நிறைய கமிட்மெண்ட் இருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி மார்னிங் அவங்க ஆஸ் யூஷுவல் எழுந்திரிச்சிருவாங்க ஸோ அவங்களுக்கான ஒரு டிப்ஸ் வீடியோவாக அது இருக்காது பட் மற்ற டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவைப்படும் சார் ஓகே ஃபஸ்ட்டு அதிகாலையில் எழுபது எப்படி அப்படிங்கிறதுல மார்னிங் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ஓ கிளாக் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அலாரம் வைக்கிறோம் ஸோ அலாரம் வைக்கும் போதே நம்ம மைண்டில் என்ன ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஓகே மார்னிங் எந்திரிச்சு இதை நம்ம ஃபினிஷ் பண்ணிடணும் நம்மளால் எந்திரிச்சு படிக்க முடியும் ஏன்னா நம்ம படிக்கிறது உங்களுக்கான ஆர்வம் இருக்கு அதை இருக்கக்கூடிய மைண்டும் இயர்லி மார்னிங் இருக்கும்போது அந்த அடிக்குது பாத்தீங்களா அந்த அலாரம் அடிக்கும்போது இருக்கக்கூடிய மைண்டுக்கும் வித்தியாசம் இருக்கும் சரிங்களா ஏன்னா நீங்கள் நைட் என்ன சொல்கிறீங்க மைண்டு என்ன ஃபிக்ஸ் பண்ணுது ஓகே அஞ்சு மணிக்கு வைக்கக்கூடிய அலாரம் நாலு மணிக்கே ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவீங்க அலாரம் வைப்பீங்க நாலு மணிக்கே எந்திரிச்சு படிச்சணும்டா அப்படிங்கிற மாதிரிலாம் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு படிக்கிறதுக்கான அந்த கேபபிள் இருக்குது படிக்கிறதுக்கான ஆர்வம் இருக்குது இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஸோ அதில் ஈடுபாடு இருக்குது அப்படிங்கும் போது இயர்லி மார்னிங் நீங்கள் என்ன பண்ணுனா இந்த ரெண்டு நிமிஷம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்டை நீங்கள் உள்ளே கொண்டு வரல அப்படின்னாலே நீங்களே எப்போயே பாஸ் பண்ணிக்கலாம் நம்ம ரெண்டு நிமிஷம் ஓகேங்களா அதாவது அலாரம் அடித்ததுமே நம்ம என்ன பண்ணுறோம் அலாரம் அடிக்குதா ஆஃப் பண்ணதுமே எந்திரிச்சு உட்காந்துக்கணும் ஆனால் நமக்கு என்ன அலாரம் அடித்ததே நமக்கு எப்போன்னு தெரியாது காலையில் எழுந்திரிச்சு ஒரு ஒம்பது மணிக்கு எட்டரை மணிக்கு நம்ம பார்க்கும்போது தான் தெரியும் அலாரம் அவர் அடிச்சிச்சா இல்லை அலாரம் சரியாக அடிக்கலையா அலாரம் அடித்து நீங்கள் ஆஃப் பண்ணி தூங்குனது கூட உங்களுக்கு தெரியாது அதே மாதிரி தூக்கத்தில் அந்த மாதிரி பண்ணியிருப்பீங்க ஓகேங்களா அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுறீங்கன்னு அர்த்தம் அலாரம் அடித்தது ஆஃப் பண்ணது கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது அப்படிங்கும்போது நீங்கள் கொஞ்சம் என்ன பண்ணிக்கணும் அந்த இதுலேருந்து மீண்டு வரது கொஞ்சம் சிரமம் தான் பட் மீண்டு வரதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும்னா ஒரு தடவை ஒரே ஒரு தடவை நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அலாரம் அடித்ததுமே எந்திரிச்சு உட்காந்துடணும் எந்திரிச்சு உட்காந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஓகே பல்லு விளக்கு போகணுமா ஃபேஸ் வாஷ் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி தோணும் அதெல்லாம் யோசிக்கக்கூடாது டக்குன்னு எந்திரிச்சோமா ஃபேஸ் வாஷ் பண்ணுமா ப்ரஷ் பண்ணமா வந்து உட்காந்துடணும் உக்காந்துக்கப்புறம் ஓகே இப்போ தூக்கம் வருது தூங்கலான்னு நீங்கள் வந்து சொல்லி பாருங்க தூக்கம் வராது ஏன்னா வந்துச்சு என்ன பண்ணிட்டீங்க தூக்கம் களைஞ்சிருச்சு உட்காண்ட்டிங்க அதுக்கப்புறம் படிக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் தான் உங்களுக்கு போகும் நான் சொல்கிறது புரியுதுங்களா ஸோ அந்த ஒரு மூணு நிமிஷம் கஷ்டமாக இருக்கும் எந்த மூணு நிமிஷம் நீங்கள் எந்திரிக்கிறீங்க நிற்கிறீங்க போகிறீங்க ப்ரஷ் பண்ணுறீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணுறீங்க பாத்ரூம் போகிறீங்க வந்து உட்காந்து படிக்கிறீங்க ஸோ அந்த ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு என்ன இருக்கும் ரொம்ப 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 கஷ்டமாக இருக்கும் அந்த கஷ்டத்தை நீங்கள் தாண்டிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ரெண்டு மணி நேரம் இன்னும் மூணு மணி நேரம் கூட நீங்கள் உட்காந்து தொடர்ந்துச்சியாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் படிக்கலாம் சரிங்களா ஸோ அதிகாலையில் எழுவது அப்படிங்கும் போது நமக்கு டார்கெட்டு எந்திரிச்சு உட்காந்து ஒரு மூணு மணி நேரம் படிக்கிறது கிடையாது அந்த அஞ்சு நிமிஷம் அந்த அஞ்சு நிமிஷம் போராட்டம் அலார அடித்ததுலேருந்து எந்திரிச்சு உட்கார அந்த அஞ்சு நிமிஷம் கேப் இருக்குது பார்த்திங்களா அதை மட்டும் நம்ம தாண்டிட்டேன்னு வச்சிங்களேன் ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமே நம்ம தாண்டின மாதிரி தான் இது டெய்லி இப்படி பண்ணுமாங்க சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அஞ்சு நாள் மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேணாம் ஏங்க சார் அஞ்சு நாளுக்கு அப்புறம் என்னங்க சார் பண்ண போகிறீங்கன்னா பழகிடும் அதுவே தானாக நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க அந்த அஞ்சு மணிக்கு நீங்கள் அலாரமே வைக்க தேவை நாலு ஐம்பதுக்கு நீங்கள் ஒரு நாள் எழுந்திருக்கீங்க அப்படின்னா அடுத்த நாள் கரெக்டாக நாலம்பதுக்கு உங்களுக்கு முடிப்பு வந்துடும் நீங்கள் ரெண்டு மணிக்கு படுத்தாலும் சரி மூணு மணிக்கு படுத்தாலும் சரி இல்லை நீங்கள் பத்து மணிக்கே படுத்தாலும் சரி நாலு ஐம்பதுக்கு உங்களுக்கு முடிப்பு வந்துடும் ஸோ அதை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணிவிடுவீங்க உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிடுவீங்க சரிங்களா ஸோ இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் நம்ம கண்டிப்பாக இயர்லி மார்னிங் படித்ததாக ஆகணுமானா கண்டிப்பாக படித்ததாகணும் சார் நான் ஃபுல் டைமாக படிக்கிறேன் எனக்கு படிக்கிறது மட்டும்தாங்க சார் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குது அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரம் நான் இருந்தால் கூட எங்கள் வீட்டில் எதுவும் சொல்ல மாட்டாங்க எனக்கு படிக்கிறதுக்குன்னே வந்து டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இயர்லி மார்னிங் எங்களுக்கே தேவை கிடையாது ஏங்க சார் ஏர்லி மாரி எந்த படிக்க கூடாது அப்படின்னா படிங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் இந்த பேச்சிலர் பசங்களா இயர்லி மார்னிங் எழுந்துச்சு படிக்கிறேன்ட்டு என்ன பண்ணுவீங்க நாலு மணிக்கு கலரம் வைப்பீங்க ஆனால் உங்களுக்கு ஃபுல் டைம் வந்து டைம் இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் படிக்கிறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு டைம் ஒரு நாளைக்கு சாலிடாக ஏழு மணி நேரம் எனக்கு படிக்க டைம் இருக்குது அப்படின்னா அவங்க தான் நான் ஃபுல் டைமாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்கிறேன் ஏழு மணி நேரம் படிக்கிறது எனக்கு டைம் இருக்குது அப்படின்னா அதை யார் யூட்டிலைஸ் பண்ணலையோ அவங்க பின்னாடி கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க ஷோராக வருத்தப்படுவீங்க அது இப்போ உங்களுக்கு சொல்லும்போது புரியாது ஏன்னால் உங்கள் வயசு தாண்டி நான் நானும் வந்தேன் ஸோ அது வயசு பசங்களாக இருக்கட்டும் ஏன்னா மேக்ஸிமம் பேச்சுலர் ஸ்டூடெண்ட்டு தான் அதாவது மேரேஜ் ஆகாத ஸ்டூடெண்ட்டு தான் அந்த மாதிரி டைம் வந்து நீங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ஏழு மணி நேரம் கிடைக்குது அப்படின்னா மேக்ஸிமம் மேரேஜ் ஆகாதவங்களுக்கு தான் அந்த மாதிரி கிடைக்கும் ஓகேங்களா தொடச்சி ஏழு மணி நேரம் மேரேஜ் ஆனவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது ஓகேங்களா ஸோ அதனால் உங்களுக்கு இப்போ அந்த டைமோட அருமை உங்களுக்கு தெரியாது இல்லை சார் நான் படிச்சுட்டு தாங்க சார் இருக்கேன் எங்களுக்கும் போராட்டம் இருக்குல்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஹவுஸ்வைஃப் ஸ்டூடண்ட்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ட்ரபிள் தாண்டி உங்களுக்கு கம்மி தான் நான் சொல்கிறேன் என்ன நீங்கள் வீட்டிலேயே இருக்கிறதுனால அந்த சுச்சுவேஷனை சமாளித்து படிக்கணும் என்ன சுச்சுவேஷனு யாராவது ஏதாவது கேள்வி கேட்டால் நீங்கள் பதில் சொல்லணும் ரிலேஷன் வந்து கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும் வீட்டில் வந்து அப்பா அம்மா வந்து பார்த்தோன்னா வீட்டிலேயே இருக்கீங்களே எதாவது சொல்லுவாங்க திட்டுவாங்க அதெல்லாம் கண்டுக்காமல் நீங்கள் உட்காந்து படிச்சிங்க படிக்கணும்னு நினச்சா படிச்சிடலாம் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை இப்போயும் போல் அம்மா திட்டுறது அப்பா திட்டுறது ரிலேஷன் வந்து கேள்வி கேட்குறது எல்லாம் நடக்கிறது தானே அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அது சாதாரணம் இல்லை அது ஒரு காரணமாக வச்சு நான் இன்றைக்கி ரெண்டு நாள் வந்து சோகமாக உட்காந்து நான் படிக்க மாட்டேன் அப்படின்னா படிக்காததுக்கான ஒரு ரீசன் தேடுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சரிங்களா அதாவது இன்டைரக்ட்டாக டைரெக்டாக கிடையாது வருத்தம் தான் ஆனால் இன்டெரெக்டாக நம்ம அந்த தேடல் வந்து பார்த்தோன்னா இருக்கிற மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் பேச்சுலர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஏர்லி மணிக்கு எஞ்சு படிக்காதீங்க என்ன தப்பு பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கு எஞ்சிடுவீங்க ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் படிப்பீங்க அதுக்கப்புறம் பதி காலையில் சாப்பிட்டு ஒன்பது மணிக்கு சாப்பிட்டு பத்து பதிமூணு மணிக்கு புக் எடுத்து வச்சு உட்காந்துட்டு கொட்டாயி விடுவீங்க பாருங்கள் பதினோரு மணிலேருந்து ஒரு மணி வரையும் படிப்பீங்க அது படித்த மாதிரியே இருக்காது மடி மதியம் சாப்பிட்டு வந்து என்ன பண்ணுவீங்க ரெண்டு மணி நேரம் தூங்கிடுவீங்க அப்படி இப்படின்ட்டு சாயங்காலம் ஆறு மணி ஆகிடும் எப்பா நீ காலையில் நாலு டு ஆறு ரெண்டு மணி நேரம் படித்ததுக்கு நீங்க சாயங்காலம் வரைக்கும் நீ டைம் வேஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துருவீங்க ஆ அப்படி நீங்கள் அப்படி தயவு செஞ்சு பண்ணாதீங்க அப்படி நீங்கள் ஆமாம் சார் நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்னா தயிர் செஞ்சு பண்ணாதீங்க ஆறு மணி ஆகிடும் கண்டிப்பாக ஈவினிங் ஆறு மணி ஆகிடும் ஆறு மணிக்கு மேலே ஆமாம் நம்ம காலையில் ரெண்டு மணி நேரம் படித்தோம் அந்த ரெண்டு மணி நேரம் படிச்சது மறந்து போய்டு ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக அன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து பார்த்தோன்னா குளிச்சுட்டு தான் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருப்பீங்க ஆனால் அப்படியே வந்து ஏதோ நைட்டு ஃபுல்லாக வந்து தறி ஓட்டிகிட்டு வந்த மாதிரியும் நைட்டு ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா லாரி ஓட்டிகிட்டு வந்த மாதிரியும் பஸ் ஓட்டிகிட்டு வந்த மாதிரியும் நீங்கள் ஃபீல் பண்ணி என்ன பண்ணுவீங்க அந்த ரெண்டு மணி நேரத்துக்கு அந்த ஹாஃப் டே அந்த ஈவினிங் வரைக்குமே அந்த டேவே வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணிவிடுவீங்க அதுக்கப்புறம் அப்புறம் ஏழு மணிக்கு மேலே உட்காந்து வருத்தப்படுவீங்க ஐயோ ஐயோ ரெண்டு மணி நேரம் வேஸ்ட் பண்ணுமே அப்படின்ட்டு அதை நினச்சி ஒரு மணி நேரம் வேஸ்ட் பண்ணுவீங்க ஸோ பேச்சுலர் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அழகாக ஒன்றுமே இல்லை ஏழு மணிக்கு எந்திரிங்க குளிங்க சாப்பிடுங்க ஃப்ரெஷ்ஷாக பத்து மணிக்கு உட்காருங்க வேறு எதுவுமே நடுவில் பண்ணாதீங்க பத்து மணிக்கு உட்காருங்க அதுக்கப்புறம் உட்காந்து படிங்க பத்து டூ வந்து பார்த்தோன்னா பதினொன்று பன்னெண்டு ரெண்டு மணி நேரம் படிங்க ஒரு ஒரு மணி நேரம் கேப் விடுங்க மறுபடி மூணு மணிக்கு உட்காந்து படிங்க மூணு டு ஆறு படிங்க கேப் விடுங்க ஒம்பது டு பதினொன்று படிங்க போய் படுத்துருங்க அவ்வளோதான் இல்லை சார் நான் ஒம்பது மணிக்கே படுத்துகிறோம் படுத்துக்கோ படுத்துட்டு ஈவினிங் சாயங்க ஏழு மணிக்கு ஒரு ஆறு மணிக்கு எழுந்திரிங்க உங்களுக்கு ஏழு மணிங்கிறது ஆறு மணிக்கு நான் சொல்கிறேன் நாலு மணிக்கில் தயவு செஞ்சு எந்திரிச்சி கொட்டாக விட்டுட்டு உட்காந்துருக்காதீங்க இல்லை சார் நான் வந்து நாலு மணிக்கு எந்திரிச்சாலும் நான் வந்து படிப்பேன் மார்னிங்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருப்பேன்னா ஓகே நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் கிடையாது எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா நான் அனுபவித்து வந்திருக்கேமில்ல நம்மளும் பார்க்காத தான் உங்களுக்கு ஒன்று ஒன்றும் சொல்கிறேன்னா அதோடைய அனுபவம் தான் வேறு ஒன்றுமே கிடையாது ஸோ என்னுடைய காலகட்டத்தில் அதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் பட் அப்போவே அப்படி இருக்கும்போது நீங்களாம் நான் வந்து கண்டிப்பாக வந்து இப்போ அப்படிதான் நடக்கும் டைம் மேனேஜ்மெண்ட் ஸோ ஓரளவு நான் வந்து ப்ராக்டிக்கலாக சொல்லிட்டு நினைக்கிறேன் சும்மா வந்து ஆ டைம் மேனேஜ்மெண்ட் அதிகாலையில் ஜப்பானியர்கள் வந்து அப்படி இப்படின்னு சொல்கிறத தாண்டி இதுதான் நடைமுறை எந்திரிக்கணுன்னா எந்திரிச்சுன்னா அந்த அஞ்சு நிமிஷம் யார் போராடுறீங்களோ அவங்க அந்த டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிடலாம் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சி படிக்கிறேன்னு ஒரு வீராப்பில் உட்காந்து படிக்கிறதுல பிரோஜனம் கிடையாது படித்ததில் ஏதாவது பிரோஜனம் இருக்காந்தான் நம்ம பார்க்கணும் உட்காரத்தில் பிரோஜனம் கிடையாது சரிங்களா அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க அதே மாதிரி டே டைம் ஏன்னா நல்லா தூங்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன் ஆட்டோமேட்டிக்காக மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் புரிதுங்களா நீங்கள் டே ஃபுல்லாகவே நீங்கள் ஏதாவது ஒன்று படிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஆனால் நீங்கள் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சிட்டு ஃபுல்லாக இதாகிடும் அப்போ என்ன சார் எந்திரிக்கணுங்கிறீங்களா எந்திரிக்க கூடாதுங்கிறீங்களன்னா யார் எந்திரிக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் நான் சொல்கிற ஃபீல் இருக்குது ஆமாசா கொட்டாயை விட்டுகிட்டே இருக்கிறேன் அப்படின்னா அவங்க தயவு செஞ்சு எந்திரிக்காதீங்க ஃபுல் டைம் கிடைக்கிதுனா நீங்கள் டே டைம்லேயே படிங்க ஒன்று நீங்கள் ஏழு மணி சில உட்காந்து படிக்கணும் அவசியம் அவசியம் கிடையாது லேட் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து படிக்கணும் அவசியம் கிடையாது ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு சீக்கிரம் தூக்க நம்ம இரவில் தூங்காமல் இருப்பது எப்படி அப்படிங்கிற வீடியோவை வந்து போட்டோம்னு வச்சுங்களேன் ஒரு பத்தாயிரம் பேர் பார்க்குறேன்னு வச்சுங்களேன் இரவில் சீக்கிரம் தூங்குவது எப்படி அப்படின்னு போட்டோம்னா அது வந்து ஒரு லட்சம் பேர் பார்ப்பாங்க ஏன்னா தூக்கம்ங்கிறது இப்போ நம்ம ஒரு ச ஒரு சிலர்லாம் பாருங்களேன் படுத்ததுமே தூங்கிவிடுவாங்க அவங்களெல்லாம் பார்த்தா நமக்கு பொறாமையாக இருக்கும் அதெல்லாம் வாங்கிட்டு வந்த வரம்னு நம்ம சொல்லுவோம் உண்மையிலுமே எனக்கு பொறாமையாக இருக்கும் உங்களுக்கு இருக்கே எனக்கு பொறாமையாக இருக்கும் ஏன்னா படுத்த அடுத்த அஞ்சு செகண்டில் தூங்கிடுவாங்க எப்பட்றா அப்படி தூக்க வருது நம்மளாம் வந்து படுத்து புரண்டு அப்படி இப்படின்னு பார்த்தா மடி ஒன்று ரெண்டு ஆகிடும் அதுக்கப்புறம் நம்மளையே அறியாமல் எப்போயாவது தூக்கம் வந்தால் தான் ஒரு சில டைமில் தூக்கமே வராது ஸோ அந்த தருணத்தில் நம்மளாம் இருக்கோம் சரிங்களா ஸோ அதனால் அவங்களுக்குலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேங்களா ஸோ ஓரளவு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சி படிக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் போராடிக்குங்க பேச்சுலர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து டே டைம் டைம் இருக்குது அப்படின்னா ஏர்லி மார்னிங் எந்திரிச்சி படித்தா ஓகே தான் பட் உங்களுக்கு கன்வீனாக இருக்கமா இருக்கா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணிங்க ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய குழந்தைங்க இருக்காங்க ஸோ ஃபேமிலியை பார்க்கணும் ரிலேஷனு கூட்டு குடும்பம் பக்கத்தில் எல்லாம் எல்லாமே இருக்க தான் செய்யும் இதுக்கு மத்தியில் எப்படி நம்ம டைம் ஒதுக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ஏன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைம் என்னை பொறுத்த வரைக்கும் ஏர்லி மார்னிங்கும் லேட் நைட்டு மட்டும்தான் இயர்லி மார்னிங் ஃபோர் ஓ கிளாக் எழுந்திரிச்சோம்னா அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் மேக்சிமம் சிக்ஸ் ஓ கிளாகா சிக்ஸ் ஓ கிளாக் மேலே நம்ம வீட்டு ஒர்க்கு வந்துடும் அந்த ரெண்டு மணி நேரம் நீங்கள் முழுசாக யூட்டிலைஸ் பண்ணலாம் நைட்டு ஒரு பதினோரு மணி வரைக்கும் கண்டிப்பாக குழந்தைங்க அப்படி அப்படின்னு ஒரு சில குழந்தைங்க பன்னெண்டு மணி வரைக்கும் தூங்காதுங்க ஏன் எங்கள் வீட்டில் பண்ணது பார்த்திங்கன்னா அது மாதிரி தான் பன்னெண்டரை ஒரு மணி ஆகிடும் ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வரைக்கும் தூங்காத குழந்தைங்க வந்து பார்த்திங்கனா ஒரு ஓகே தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் அட்லீஸ்ட் உங்களால் முடிஞ்சா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் டைம் ஓதிக்கிறீங்க நாலு மணி நேரம் ஆயிடுச்சா டே டைமில் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிடுறீங்கன்னா நமக்கு டே டைமில் டைம் கிடைக்குமாங்கிறது தான் தெரியும் நமக்கு வந்து சொல்லிடவே முடியாது அன்னைக்கு நடந்தால் தான் என்ன நடக்குதுங்கிறதே தெரியும் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கமிட்மெண்ட்டில் அப்படி இப்படின்னு பண்ணி ஒரு ரெண்டு மணிநேரம் ஒதுக்கிட்டிங்கன்னா நீங்களும் சாலிடாக ஆறு மணி நேரம் ஒதுக்கிடலாம் நான் சொல்கிறது புரிதுங்களா இல்லை சார் முடியவே முடியாதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க முடிகிற வரைக்கும் பாருங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன் வேறு ஒன்றுமே கிடையாது முடியாதுன்னு சொல்கிறத தாண்டி முடிகிற வரைக்கும் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் யோசிச்சுங்க அழகாக டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ இப்போ நான் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ரொம்ப நேரம் பேசிட்டேன் நினைக்கிறேன் பதினோரு நிமிஷம் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் ப்ராக்டிக்காக பேசுனா நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக நடைமுறைப்படுத்துவீங்க ஸோ ஓகே வரக்கூடிய காலகட்டத்தில் இயர்லி மார்னிங் எந்திரிக்கலாம் ஸோ நாளைக்கு ஒரு சேலஞ்ச் வேணால் பண்ணிக்கலாங்களா இயர்லி மார்னிங் ஃபோர் ஓ கிளாக் யார் யாரெல்லாம் எந்திரிச்சு நான் ஒரு லைவ் வீடியோ வரேன் நாலு மணிக்கு லைவ் வீடியோ வரேன் யாரெல்லாம் சேலஞ்சிங் எடுத்து நாலு மணிக்கு சார் குட் மார்னிங் சார் அப்படின்னு நம்ம சொல்லி முடிச்சுட்டு கரெக்டு தானே சொல்லி முடிச்சுட்டு அடுத்த அஞ்சு நிமிஷம் அஞ்சே நிமிஷம் ஒரு ஃபோர் ஓ கிளாக்கே ஒரு லைவாக ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து எல்லோரும் நாலு மணிக்கு அஞ்சு உட்காந்து படிங்க யாரில் வந்து உட்காந்துருக்கீங்க பார்க்கலாம் ஒரு ஆறு மணி வரைக்கும் படிங்க ஆறு மணிக்கு அதே வீடியோ பதிவு கீழே வந்து நான் ரெண்டு மணி நேரம் உட்காந்தாங்க சார் நீட்டாக படித்தேன் இதை படித்து முடிச்சிட்டேன் அப்படின்னு அதே வீடியோக்குள்ளே கமெண்ட் போடுங்க ஏங்க சார் நாங்கள் போடணும் அப்படின்னா தூங்கின அந்த ரெண்டு மணி நேரம் வந்து சேலஞ்சிங்கில் வந்து அலாரம் ஆஃப் பண்ணி தூங்குறாங்க பார்த்தீங்களா அவன் வந்து கமெண்ட்டை பார்ப்பாங்க பார்த்துட்டு டர்ஜி கைடு அவங்க நாலு மணிக்கு நாலு மணிக்கு நாள் நான் எழுதிருவான் இது ஒரு சேலஞ்சு மாதிரி வச்சுக்கலாங்களா ஓகே தானே உங்களுக்கு நாலு மணிக்கு இருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் தான் அஞ்சு நிமிஷம் கூட வேணும் ரெண்டு நிமிஷம் ஒரு மோட்டிவேஷன் அதில் வந்துட்டு எல்லாருமே அந்த லைஃப் ஸ்டைட்ல வந்து என்ன பண்ண போகிறீங்க ஒரு கம்ம ஒரு ஹாலோ சார் குட் மார்னிங் நான் ஃப்ரெஷ்ஷாயிட்டேன் அப்படின்ட்டு அதுக்காக வச்சு வந்து உட்காருவீங்கல்ல யாரெல்லாம் வந்து கரெக்டாக அந்த மூணு நிமிஷம் வீடியோவில் வந்து யார் உட்காருறீங்க அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம்ல ஸோ நாலு டு நாளைக்கு நம்ம அப்படி ஒரு இடம் நம்ம பண்ணி பார்க்கலாம் சரிங்களா ஒரு அஞ்சு நாள் தொடர்ந்து உங்களுக்கு நான் பண்ணுறேன் ஆட்டோமெட்டிக்காக நீங்கள் உட்காந்துருவீங்க ஸோ அதனால் நம்ம நான் ஃபர்ஸ்ட்டு உட்காரணும் அதுக்கு நான் ஃபர்ஸ்ட்டு எந்திரிச்சு உட்காரணும் ஆனால் நான் நான் பார்க்குறதுனால சரிங்களா சரி ஓகே அது எப்படிங்கிறது நான் வந்து இன்றைக்கி நைட்டு ஒரு வீடியோ பற்றி எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகே அந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன் மீண்டும் மாட்டேன் ஒரு தகவலுடன் நினைக்கலாம் இது கிஷ்வாக்கம் வந்து உங்கள் கிருஷ்ணர் தேங்க்யூ